ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் செவன் அண்ட் ஆகஸ்ட் எயிட் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் சிறுபான்மையினர் கடன் திட்டங்களுக்கு விண்ணப்பம் வழங்கும் தேதி அறிவிப்பு தற்போது உள்ள கொரோனா இடையில் தமிழ்நாடு சிறுபான்மையின பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் இந்த அமைப்புகள் மூலம் தனிநபர் கடன் திட்டம் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் திட்டம் கல்வி கடன் திட்டம் கைவினை கலைஞர்களுக்கு கடன் திட்டம் ஆகிய திட்டங்களுக்கான கடன்கள் வழங்கப்பட உள்ளன மேலும் இந்த கடனுதவிகள் எதன் அடிப்படையில் வழங்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இனத்தவரின் குடும்பத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய நபர் பிசி எம்பிசி மற்றும் சீர்மரபினர் இவங்க இனத்தவர்களை யாருக்காவது கொரோனா பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படும் நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பேக்வேர்டு கிளாஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இந்த அமைப்பு மூலமாக கடனுதவி வழங்கிட்டு வராங்க தேசிய பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார வளர்ச்சி கழகம் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த கடனுதவி திட்டத்திற்கு ஸ்மைல் கடனுதவி திட்டம் அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க அப்போது ஸ்மைல் கடனுதவி திட்டம் யாருக்காக வழங்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பில் உயிரிழந்த வருமானம் மீட்டக்கூடிய நபரின் குடும்பத்தினின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த ஸ்மைல் கடனுதவி திட்டம் அளிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கன்டென்ட் ராஜீவ்காந்தி கே எல் ரத்னா விருது மேஜர் தயான்சந்த் கே எல் ரத்னா என மாற்றம் பிரதமர் மோடி அறிவிப்பு விளையாட்டுத்துறையினை சார்ந்த வீரர்களுக்கு வழங்கப்படும் ராஜீவ்காந்தி கே எல் ரத்னா விருது அப்படிங்கிற விருதோட நேமை மேஜர் தயான்சந்த் கே எல் ரத்னா விருது என மத்திய அரசாங்கம் மாற்றியிருக்காங்க ராஜீவ்காந்தி காந்தி கேஎல் ரத்னா விருது இந்த விருதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாக ராஜீவ்காந்தி காந்தி கேஎல் ரத்னா விருது அறியப்படுகிறது தற்போது ராஜீவ்காந்தி காந்தி கேஎல் ரத்னா அப்படிங்கிற நேமை மேஜர் தயான்சந்த் கேஎல் ரத்னா அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க இதற்கான ரீசனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேஜர் தயான்சந்த் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஹாக்கி அணியோட முன்னாள் கேப்டன் மேஜர் தயான்சந்த் இந்திய ஹாக்கி டீமோட கேப்டனாக இருந்த காலத்தில் இந்தியா டீமு சர்வதேச அளவில் ஒலிம்பிக் போட்டியில் பல போட்டிகளை சாதனை படுத்தியிருக்கு அதனால் இவரோட சிறப்பை மேலும் பெருமைப்படுத்தும் விதமாக காந்தி கே எல் ரத்னா விருதை மேஜர் தயான்சந்த் கே எல் ரத்னா விருது என பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க மேலும் இவரோட பிறந்த தினமான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்றைய தினம்தான் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிற டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் கன்டென்ட் வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்தாஸ் அறிவிப்பு இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து வங்கிகள் பெறும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என ஆர்பிஐ ஆளுநராக உள்ள சக்தி தாஸ் தெரிவித்துள்ளார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரெப்போ ரேட் ஃபோர் பர்சன்டேஜாகவும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜாகவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க தற்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயும் இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோட வட்டி விகிதங்கள் இந்த வருடமோ எந்த ஒரு மாற்றத்திற்கும் உள்ளாகாது அப்படின்னும் ஆர்பிஐ சார்பாக தெரிவிச்சிருக்காங்க இந்த ரெப்போ ரேட் இந்த ரிப்போ ரேட் அப்படின்னா எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் செயல்படும் வணிக வங்கிகள் தங்களோட பத்திரங்களை ஆர்பிஐட்ட கொடுத்துட்டு அதன் மூலம் வரப்படும் கடனுதவிகளுக்கு ஏற்படும் வட்டி விகிதத்தை குறிக்கிறது தான் ரெப்போ ரேட் மேலும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது எதை குறிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் செயல்படும் வணிக வங்கிகளிடம் வந்து ஏதாவது கடனுதவி பெறும் பட்சத்தில் அந்த கடனுக்காக செலுத்தப்படும் வட்டி விகிதம் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லையும் ரெப்போ ரேட் ஃபோர் ஆகவும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் த்ரீ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2021 தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபியானது நைன் 9.5% ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்பது இருக்கும் அப்படின்னும் ஆர்பிஐ கணிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கண்டென்ட் சர்க்கரை நோயாளிகளின் காயங்களுக்கு கட்டுப்போட நவீன பேண்டேஜ் இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் காயங்கள் மற்றும் நாள்பட்ட காயங்களுக்கு கட்டுப்போட நவீன பேண்டேஜை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர் இந்த சர்க்கரை நோயாளிகளின் நாள்பட்ட காயங்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்த நவீன பேண்டேஜ் இந்தியாவில் உள்ள ஐஐடி கான்பூர் நிறுவனம் டாக்டர் விவேக் வர்மா தலைமையில் இந்த நவீன பேண்டேஜை தயாரிச்சிருக்காங்க மேலும் இந்த நவீன பேண்டேஜை உருவாக்குவதற்கு அகர் என்ற கடல்பாசி செடியிலிருந்து எடுக்கப்பட்ட இயற்கை பாலிமரும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஐஐடி கான்பூர் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட இந்த நவீன பேண்டேஜுக்கு தேசிய காப்புரிமையும் பெறப்பட்டுள்ளது நவீன பேண்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் நாள்பட்ட கழகங்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்த நவீன பேண்டேஜை எந்த நிர்வாகம் தயாரித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் நெக்ஸ்ட் கன்டென்ட் தங்க மகன் நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக் தடகளத்தில் இந்தியாவிற்கான முதல் தங்கப் பதக்கம் நம்ம எல்லாருமே நேற்றைய தினம் பார்த்துருப்போம் நம்மளோட இந்தியா சார்பில் கலந்து கொண்ட டோக்கியோ ஒலிம்பிக் வீரர்களில் முதன்முறையாக பதக்கத்தை வென்றுள்ளார் இந்திய ஈட்டி எறிதல் போட்டியாளர் நீரஜ் சோப்ரா தற்போது டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் சார்பாக நீரஜ் சோப்ரா அவர் பங்கேற்றனார் அவர் இந்த ஈட்டி எறிதல் போட்டியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு மீட்டர் தூரம் எரிந்து முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒலிம்பிக்கில் தனிநபர் பிரிவில் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு தங்கப்பதக்கம் இப்போதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் நம்மளோட இந்தியா சார்பாக கலந்து கொண்ட துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா தங்கம் வென்றிருப்பாருங்க அதற்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீரஜ் சோப்ரா தான் தங்கம் வென்றிருக்கார் மேலும் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா பங்கேற்றதிலிருந்து ஈட்டி எறிதல் போட்டியில் முதன்முறையாக தற்போது தான் தங்கப்பதக்கம் வென்றுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பதக்கம் பெற்ற லவ்லினா ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் மகளிருக்கான அறுபத்தி ஒன்பது கிலோ பிரிவில் அரையிறுதி சுற்றில் தோற்று இந்தியாவிற்காக வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார் லவ்லினா போர்கொஹாய் லவ்லினா போர்கொஹாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான் இந்தியாவின் சார்பாக மகளிருக்கான அறுபத்தி ஒன்பது கிலோ பிரிவில் கலந்து கொண்டு வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார் அடுத்ததாக மல்யுத்த போட்டியில் பஜ்ரங் புனியாவுக்கு வெண்கலம் மல்யுத்தம் அறுபத்தி ஐந்து கிலோ பிரிவில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார் மூன்றாவது இடத்திற்கான சுற்றில் கஜகஸ்தானின் தௌலத் நியோஸ்பெகாவை எட்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய வீரரான பஜ்ரங் புனியா வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றுள்ளார் இதற்கு முன்னதாகவே ஆடவர் பிரிவில் ரவி தாகியா அப்படிங்கிறவர் ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றிருப்பார் இப்போ இரண்டாவதாக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்ற பஜ்ரங் புனியாவும் வென்ற பதக்கத்தை வென்றிருக்கார் நெக்ஸ்ட் கண்டென்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சனின் ஒற்றைத் தவணை கரோனா தடுப்பூசி அவசரகால ஒப்புதல் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டேவியா அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிற கம்பெனி தயாரித்துள்ள தவணை அதாவது சிங்கிள் டோஸ் போடக்கூடிய கொரோனா தடுப்பூசியை இந்தியாவின் சார்பாக அவசர கால ஒப்புதல் அளித்திருக்காங்க இதற்கு முன்னதாகவே இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் ஆகிய இரண்டு தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வராங்க அதோடு மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வீ தடுப்பூசி அமெரிக்காவின் மாடர்னா தடுப்பூசி ஆகிய நான்கு தடுப்பூசிகள் இந்தியாவில் ஆல்ரெடி பயன்படுத்தப்பட்டு வராங்க இப்போது தற்போது ஐந்தாவது தடுப்பூசியாக அமெரிக்காவை சார்ந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்துள்ள சிங்கிள் டோஸ் கொரோனா தடுப்பூசிக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க இந்தியாவில் ஐந்தாவதாக அனுமதிக்கப்பட்டுள்ள ஜான்சன் அண்ட் ஜான்சன் கொரோனா தடுப்பூசியோட செயல்திறன் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கும் அப்படின்னும் அமெரிக்க நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கன்டென்ட் உள்ளூர் கைத்தறி பொருட்களுக்கு ஆதரவளிக்குமாறு பிரதமர் அழைப்பு ஆகஸ்ட் ஏழு ஆகஸ்ட் ஏழாம் திறந்தாங்க தேசிய கைத்தறி தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க இந்த தேசிய கைத்தறி தினம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க தற்போது ஏழாவது தேசிய கைத்தறி தினமாக ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க அதற்காக உள்ளூர் கைத்தறி பொருட்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு பிரதமர் மோடியும் அழைப்பு விடுத்திருக்காரு மேலும் தேசிய கைத்தறி நிறுவனம் எனது கைத்தறி எனது பெருமை என்ற உணர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த தேசிய கைத்தறி நிறுவனம் இன்றைய தினம் ஒரு நிறுவனத்திற்கு ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய காப்புரிமை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் கொடுத்துருப்பாங்க அது எந்த நிறுவனத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவிஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய காடி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் அப்படிங்கிற ஆணையத்திற்கு தேசிய காப்புரிமையும் கொடுத்துருப்பாங்க இந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் பகுதியில் செயல்பட்டு வருகிறது மேலும் உள்ளூர் கைத்தறி நிறுவனங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக உள்ளூர் கைத்தறி பொருட்களுக்கு ஆதரவளிக்குமாறு பிரதமர் மோடியும் அழைப்பு விடுத்திருக்காங்க